அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் தான் அதிக கவனம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல செயல்கள், திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய, எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற நுணுக்கம் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இரண்டாம் இடத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் நான்காம் பாவகத்தில் உட்கார்ந்திருக்கார், அந்த சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போது இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், குரு, ராகு, புதன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்து இருக்குது. அப்போது தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. ஆனால் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும் காரணத்தினால, ராகுங்கிறது அந்நியர்கள் சம்மந்தப்பட்ட காரகங்கிறதுனால மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாதீங்க. அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அதாவது சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். அடுத்து மூன்றாம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அதுலேயும் இந்த மே மாதம் இரண்டாம் தேதி அன்னைக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் போய் அமர்றார். அப்போது நிச்சயமாக ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கணிசமான லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே சமயத்தில் இந்த கலைத்துறையில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அது மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் கதை, கட்டுரை, கடிதம், இலக்கியம், பேச்சு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு வளர்ச்சி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அடுத்து நான்காம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் பாவகத்தில் உட்கார்ந்திருக்கார். அதே சமயத்தில் குடும்பஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போது இந்த செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும். அப்போது நிச்சயமாக அப்போது சுபமாக நிறைய விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்பு. ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கும் இடம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கும் அது சாதகமாக அமையும். ஏன்னா சுக்கரனும் நல்லாவே அமைகிறார். சுக்கரன் வீட்டுக்கு காரகன், அவர் சுகஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள், வீடு வாங்கணுங்கிற அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அமைப்பு. சுக்கரன்கிறவர் வண்டி வாகனத்துக்கு காரகன் இல்லையா, அப்போது நீங்கள் வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதுவும் நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப நாளாக ஒரு கனவு இருக்குது, இந்த வண்டி வாங்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. விவசாய துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி கொடுத்தாலுமே இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஒரு லாபத்தை காணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்துல வந்து அமர்றாரு. அப்போது ஐந்தாம் இடம்ங்கிறது இந்த குழந்தைகளுடைய நலன் சம்பந்தப்பட்ட இடம் இல்லையா. அப்போது குழந்தை பிறப்புக்கு யாருக்கெல்லாம் தொந்தரவு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பு சாதகமாக, அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். குழந்தைகளுடைய படிப்பு திருப்திகரமாக இருக்கும். கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து
இப்படி படித்தா இப்படி நம்ம மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற அந்த செயல் திறன்களை கூட்டி அது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதாவது உங்களுடைய எண்ணங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவு உங்களுக்கு அதிகமாக, அந்த எண்ணத்தன்மை அதிகமாக இந்த மாதம் இருக்கும். அதற்கான செயல்திறனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஆறாம் இடத்த ருணரோக சத்ரு ஸ்தானம், கடன் நோய் எதிர்ப்பு பகைங்கிற ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு இல்லையா. அப்போது கடன் வந்து உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் யாருக்கெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கடனை குறைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். அதே சமயத்தில் கடனை வந்து உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே வாங்கக்கூடாதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏழரை சனியில் விரய சனி நடந்துட்டுருக்கும் காரணத்தினாலே, அதாவது விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் எது செஞ்சாலுமே சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் இல்லையா. அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்களை செஞ்சுக்கலாம். நிலம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அப்போது ஏழுக்குரியவன்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண தடைகள் ஏற்பட்டிருந்திருக்கும், திருமணம் ஆகாமல் தாமதங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். திடீர் திருமணம் அந்த மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு சிலர் கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய தன்மை, ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கும். எட்டாம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்கார். அப்போது நீங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த மாதம் நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா கேது ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் காரணத்தினாலே நிச்சயமாக குழப்பத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஏழரை சனியாக இருக்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு விரயத்தை கொடுத்துக்கிட்டு மன ரீதியாக குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். அப்போது வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஏன்னா கேது ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் வாக்குஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால எந்த விஷயத்தில் வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் கவனம் தேவை. என்ன வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு விலகிக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றவர்களுக்காக, அதாவது மற்றவங்களுக்காக நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறது, மற்றவங்களுக்காக ஷூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்து ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் நீசமாக அமரப்போகிறார். அப்போது ஒன்பதுக்குரியவன் நீசமாக இருக்கும் காரணத்தினால தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போது சின்ன ஒரு உடல்நல குறைபாடு வந்தால் கூட உடனடியாக மருத்துவர் அணுகி அது சரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்தில் இருந்து அந்த சனி பகவானுடைய பார்வை பாக்கியஸ்தானத்து மேலே பதியும் காரணத்தினால ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உருவாக்கும். அதாவது உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். பத்துக்குரியவன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அந்த குரு பகவானுடைய பார்வையே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தின் மேலே பதியுது இல்லையா, நிச்சயமாக பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை இது உருவாக்கும். தொழில் துறையில் மேன்மைகளை உருவாக்கும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு ஒரு நல்ல இடமாற்றங்களையும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லையா. அந்த குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால ஒரு சிலருக்கு ஒரு நல்ல வேலை அமையக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் உங்களுக்கு ஏழரை சனியில் விரய சனியாக இருக்கும் காரணத்தினால செவ்வாய் நீசமாக இருக்கும் காரணத்தினால இந்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. கோபம் ஆக்ரோஷங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை, அதனால அந்த கோபம் ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்துலையும், ஏன்னா சனி பகவான் 12ல் உட்கார்ந்துருக்கார் இல்லையா, தொழில்காரகன் 12ல் இருக்கார், விரயஸ்தானத்தில் மறைஞ்சு உட்கார்ந்துருக்கார். அப்போது திடீர்னு வேலையை விட்டுடுறது இந்த மாதிரி அமைப்புகளை முற்றிலுமாக தவிர்த்துக்கணும்.
அப்படியும் ஒரு வேளை நீங்க வேலை மாறியே ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு இருக்கும் இடத்துல இருந்து வேலை மாற்றம் பண்றது தான் உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். ஏன்னா சனி பகவான் 12 இடத்துல மறையும் காரணத்தினாலையும் விரய சனியா இருக்கும் காரணத்தினாலையும் ஒரு சில மாதங்கள் உங்களுக்கு, ஏன்னா வேலையை விட்டுட்டீங்கன்னா சில மாதங்களுக்கு அலைச்சலை கொடுத்துரும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 11 12 இடத்துல இருக்கும் காரணத்தினால நிறைய செலவுகள் வைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அதே சமயத்துல அந்த செலவுகள் சுப செலவுகளா கன்வெர்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல ஒரு சில விஷயத்துல திடீர்னு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஒரு சிலருக்கு, அதாவது தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கு, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பிராப்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. அரசாங்க ரீதியான வேலை செய்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமா தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அதே சமயத்துல கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை, வங்கியில பணியாற்றுபவர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.